எப்போ 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 இந்த கிரிக்கெட் மேட்ச் போட இந்த கிரிக்கெட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க, சீரியலே முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு, நான் பார்க்காம விட மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஏ அது கொஞ்சம் போட, ஏன் பார்க்கலாம். நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க, நான் போட மாட்டேன். போட மாட்டீங்களா? போட மாட்டீங்களா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ பாக்குற. என்ன பாத்துக்கலாம், என்ன பாத்துக்கலாம்? நீ போற சீரியல நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? மனைவியை நேசிச்சவங்களுக்கு 50% ஹார்ட் ப்ராப்ளம்ஸே வராதாங்க. ஒரு மனைவிக்கு 50%னா அப்ப ரெண்டு மனைவிக்கு 100%ல அப்ப ரெண்டு மனைவி கிடைக்கலாமா? ரெண்டு பேரையா? சொல்லவே இல்ல. என்னது இந்த அப்ப 100% வரும் பாருங்க. ஐயோ எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதே எனக்கு. ரொம்ப போர் அடிக்குதே, ஐடியா? ஐயோ வரலே, இன்னைக்கு என்ன நடக்க போதோ? என்னமா ரொம்ப டல்லா இருக்க? ஆமாங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணே தெரியல. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன். நான் உங்க கண்ணில் படாம போயிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க தான் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலையே. நாலு நாள் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்ல வந்தேன் மேம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? இல்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஐயோ அம்மா. தி நெக்ஸ்ட் டே. ஏங்க நான் உங்க கண்ணில் பறனா இல்லையா? ஏங்க இன்னைக்காவது நான் உங்க கண்ணில் பறனா இல்லையா? ஏங்க ஃபைனலா கேக்குறேன், இன்னைக்காவது நான் கண்ணில் பறனா இல்லையா? எங்கம்மா இருக்க? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இப்பதான் எனக்கு லைட்டா கண்ணில் படுற. அந்த பயம் இருக்கட்டும். நாலு நாள் கண்ணில் பட மாட்டேன், கண்ணில் பட மாட்டேன்னு கண்ணு தெரியாம பண்ணிட்டானே. இப்ப இருக்க ஆம்பளைங்களாம் ரொம்ப பாவம்டா. எல்லா வேலையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இவளுங்க சமைச்சாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. என்னங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பணிக்க மாட்டீங்களே. டிஃபனுக்கு என்ன செய்யணும்? டேர்ரா ஆ, போய் தோசை எடுத்து வரோம் போ. மாவு தானே? சரி சரி. One hour later. சரிடா, ஒரு மணி நேரம் ஆச்சு. தோசை மாவு எடுத்துக்க சொன்னேன், என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. நான் தான் போய் தோசை ஊற்றணும். சரி போய் வரோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருக்கா. டேட் லெட்டர் பிரின்சஸ் இந்த வரேன். ஏய், உன்னை தோசை மாவு தான் எடுத்துக்க சொன்னேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க? இட்லி மாவு தான் இருக்குது, தோசை மாவு இல்லையே. மோச போயிட்டியா? மோச போயிட்டோம். அம்மா பார்த்துட்டாங்க, அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களே. சரி ஓகே. என்ன குடிச்சிட்டுக்கா? ஏன்பா என்ன குடிச்சிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் கூட. ஓகே தரேங்க. கடல் நிக்கிற போனாலே காணாமத்தான் போனாலே. ஐயோ வராளே, என்ன காரக்குழம்பு டம்ளர் ஊற்றி எடுத்து வந்திருக்கா? கேட்டா திட்டுவாளோ. ஐயோ சொன்ன, சரி கடவுள் மேலே வாரத்தை போட்டு குடிப்போம். ஏங்க சுக்கு காஃபி எப்படி இருந்துச்சு? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா அவங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. எங்க சுற்றுச்சாங்க. சரி கொடுங்க, நான் ஆரவச்சு எடுத்துட்டு வரேன். என்னது சுக்கு காபியா? ஜஸ்ட் மிஸ்டா சாமி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, 500 ரூபாய் போச்சு. நானும் அப்பிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். என்னதாச்சு? அதுவாம்மா 500 ரூபாய் செருப்பு. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நீ கோயிலுக்கு போயிருந்த? ஆமாம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும், கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிருந்தனா சரி, போயிட்டு வெளியே வந்தனா வந்து பார்த்தா செருப்பு காணுமா? என்னது 500 ரூபாய் செருப்ப காணுமா? அதுக்கப்புறம் என்னதான் பண்ண? அதுக்கப்புறம் என்னமா செய்யறது? என்னோட செருப்பே போட்டு வந்துட்டேன். அப்போ அந்த 500 ரூபாய் செருப்பு உன்னோடது இல்ல. ஒன் டூ த்ரீ சொல்லி பாராட்டுறீங்களா?